முதல் கேள்வி இல்லையா, டஸ் த பாடி ஆல்சோ ஹேஸ் எனி ரெக்கார்ட்ஸ் லைக் த சப்கான்சியஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் சிமிலர்லி ஆட் அப் டு அவர் ஃபியூச்சர் கர்மா. இஃப் இட் ரீடெயின்ஸ் எனி மெமரிஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ், ஹவு டு ப்ரிவென்ட் தட் ஃப்ரம் அஃபெக்டிங் அஸ்? அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு ஒரு தகப்பனாருக்கு பெறக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அந்த நடைமுறை பாவனைகள் எல்லாமே தகப்பனார் மாதிரியே இருக்கும். அப்ப அந்த ஒரு அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் வந்து அப்படியே கீழே இறங்கிருது. நம்ம அது பாடிலே தான், அது மைண்டுன்னு சொல்ல முடியாது. இப்ப நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த பாடி வேற, பாடிக்குள்ள இருக்கிற மனோசரீரம் வேறனு சொல்லி ரெண்டு வேற வேற சரீரம். அந்த மனோசரீரம் தான் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றாங்க. அந்த சூக்ஷ்ம சரீரம் மனோசரீரம் அந்த பாடியும் வந்து இணைஞ்சுக்கிடுதுங்கும்போது, இப்ப நமக்கு எல்லாமே மெமரி எல்லாமே இங்க மெமரி கர்மா எல்லாமே இந்த சூக்ஷ்ம சரீரம் சம்பந்தப்பட்டதான் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு பாடி தேவைப்படும் பொழுது அது ஃபாதர் மதர்கிட்ட இருந்து வந்ததுனால அந்த ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம பாடியிலயும் இருக்கும். அது வந்து அது ஒரு பாடியிலே மெமரி மாதிரி இருந்துட்டு. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, உள்ள நமக்கு ஃபீஸ் ஆயிருது, ஒன்னு ஆயிருது. இப்ப நம்ம வந்து பாடியும் மைண்டும் உள்ள சேர்ந்ததுனால அதுக்கப்புறம் எல்லாமே இது மைண்ட் ஃபார்ம்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருது. அப்ப மைண்ட்ல அதனுடைய பங்கு மைண்ட்ல இருக்கு. அப்ப மன ரீதியா நம்ம எந்த பண்ணினாலும் அது வந்து உடல் அஃபெக்ட் பண்ணும். உடல்ல என்ன பண்ணாலும் மனசு அஃபெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு மாறிடுறோம். அதனால காலப்போக்கில் வந்து நீங்க பாடியில ஏதாவது இருந்தாலுமே கூட அந்த மனதுல ஒரு மாற்றம் ஏற்படுறது வந்து உடல்ல மாற்றத்தை கொண்டு வந்துடும். அதனால நம்ம இது வந்து இப்ப நமக்கு வந்து மெயினா நமக்கு வந்து பார்க்க வேண்டியது மனசுல உள்ளதான் பார்க்க முடியும், உடல் உள்ளது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஒரு மாறணுங்கிற மாதிரி ஒண்ணு இருந்தாலுமே கூட நம்ம மனதுல மூலமா தான் எல்லாத்தையுமே மாத்த முடியும். மனதுல ஒரு ஓகே கொடுத்து எது செஞ்சா இருக்கும், அல்லது மனதுல சிலது வேண்டாங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது உடல்லவே அந்த மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதனால நம்ம வந்து உடல்ல இருந்து தனியா விடுபடணும், அப்படியே விடுபட வேண்டிய அவசியம் இருந்தாலும் நம்ம மனசை சரி பண்றது மூலமா உடல்ல உள்ளதையும் விடுபட்டோம். நன்றிங்கய்யா. அடுத்த கேள்வி இல்லையா, கடவுள் எங்கெங்கும் உள்ளான் என்று கூறப்படுகிறது, அப்படி என்றால் என்ன? இப்ப கடவுள் வந்து எங்கயா கோயில்ல மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லி சொன்னா அது நாமளே நம்ப மாட்டோம். எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிறது நாமளே சொல்லிடுவோம். கோயில்ல மட்டும் அப்படி இருந்தா அவரு சரியா வருமா அந்த மாதிரி நம்மளே பேசிடுவோம். கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிற மாதிரிதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ரெண்டாவது பிரம்மம், அப்சல்யூட் காடுங்கிறது பிரம்மம்ங்கிற மாதிரிதான். பிரம்மங்கிறது பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் அதிகாரணமா இருக்கிறனால அது இல்லாத இடமே கிடையாதுன்னு தான் நம்ம அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. பிரம்மத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் பிரம்மம் இருக்குங்கிற மாதிரிதான் அப்படி எடுத்துக்கிறோம். இப்ப ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாம வந்து இந்த ஈஸ்வர அம்சமா இல்லாம இருக்கிறதுனால ஈஸ்வரன் வேற பிரம்மம் வேற. அந்த ஈஸ்வரன் தான் வந்து இந்த பிரபஞ்சத்தெல்லாம் ஒன்று பண்றாரு. பிரபஞ்சமுமே வந்து ஈஸ்வரமயமா தான் இருக்குன்னு சொல்றதுனால கடவுளாலதான் எல்லாமே ஆக்கப்பட்டதுனால எல்லாமே கடவுளா இருக்குங்கிற மாதிரி நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். அதனால இது எல்லாமே எல்லா இடத்துலயும் இது இருக்காருங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் சாஸ்திர ரீதியா பொருந்தி வருது, சாஸ்திர ரீதியாகவும் கூறப்படுது. இது நம்ம அதை அனுசரிச்சுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஐயா இன்னொரு கேள்விங்க, எடுத்துக்கிடலாம். ஆனா எப்படி நம்ம வாழ்றதுன்னு சொல்லும் பொழுது அந்த வாழ்றதுங்கிறது நம்ம வந்து பூரணமா வாழணும்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். பூரணமா வாழ்றதுன்னு சொல்லி சொன்னா நீங்க எதிரியா ஒரு இதுல ஒரு லாக் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற லைஃப் ஆயிருது. அப்போ பூரணமா வாழ்றதுன்னு சொன்னா சுதந்திரமா வாழ்றதுங்கிற மாதிரி ஆயிருது. அப்ப சுதந்திரமா வாழ்றதுங்கிறது எங்க சாத்தியம்னு சொன்னா மனசளவுலதான் சுதந்திரமா வாழ்றதுக்கு சாத்தியம். உடல் அளவுலயோ சூழ்நிலையை பொறுத்தளவுலயோ நம்ம சுதந்திரமா வாழ்றது சாத்தியம் இல்லை. அப்ப சுதந்திரங்கிறது மனதளவுலதான் சுதந்திரமா இருக்க முடியும். அப்ப இந்த பூரணமா வாழ்றது எல்லாமே கூட மனதளவுலதான் சாத்தியம். அப்ப அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப அந்த பூர்ணமா வாழ்றது மனதளவுல சுதந்திரமா வாழ்றதுதான் வந்து லிபரேட்டட் மைண்ட் அல்லது லிபரேஷன் நம்ம சொல்றோம், முக்தி மோட்சம்ங்கிற பேர்ல சொல்றோம். அந்த மாதிரி அவர் லாஜிக்கலா எடுத்தாலும் அப்படிதான் வரும். How much money is enough and what do I do with the rest?
how much money is enough and what do I do with the rest? வித் ரெஸ்ட் எது மீன் பண்றாரு? அதாவது அவர்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்கு, அவருக்கு 5 கோடி ரூபாய் தான் தேவை, மீதி 5 கோடி நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறாரு. அந்த அர்த்தத்திலயா? புரிதனாயா? இல்லைங்க, அது ஒரு அர்த்தங்கய்யா. இன்னொரு அர்த்தங்கய்யா, இப்போ எல்லா ஸ்பிரிச்சுவல் இதுலயுமே நம்ம தானம் பண்ணணும், பணத்தை வந்து தர்மமா கொடுக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துறாங்கய்யா. சில ஸ்பிரிச்சுவல் எல்லாம் நம்ம வரதால ஒரு 10% வந்து நம்ம தானமா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்கய்யா. அந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிற பணம் ரொம்ப சம்பாதிக்கணும்னு நீங்க சொல்றீங்கய்யா, அதுல வந்து எத்தனை வந்து நம்ம தானமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. How much money is enough and what do I do with the rest? எனக்கு தேவைக்கு அதிகமா கொஞ்சம் நினைக்கிறேன். பணம் அதிகமா இருந்தா என்ன பண்றதுங்கிற அர்த்தம் தான் அப்படிதானே? ஆமாங்க. அப்படி இல்லையா? ஆமாங்கய்யா. இன்னொரு அர்த்தம் சொல்லலாங்க, அதாவது எவ்வளவு பணம் எனக்கு தேவைப்படும், மீதியை நான் என்ன பண்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். பணம்ங்கிறதே வந்து நம்ம வந்து என்ன செலவு பண்றோமோ, அது செலவுங்கிறது நம்ம என்ன செலவு பண்றோம்னா, நம்ம எதையோ வேணுங்கிறத வாங்கிக்கிடுறோம், செய்ய வேண்டிய செயலுக்கு பயன்படுத்திக்கிடுறோம். இதெல்லாம் ஒரு கருவி தானே வழியே, அது வந்து ஒரு அது எண்டு கிடையாது. மணிங்கிறது எண்டு கிடையாது, செய்ய வேண்டியது செய்யறது தான் எண்டுன்னு சொல்ல முடியும். செய்ய வேண்டியது செய்யறதுக்கு மணி பயன்படுதோம், அதுதான் முக்கிய மொழி. நம்ம செய்ய வேண்டியது செய்யறோமாங்கிறதுல மட்டும்தான் பாத்துக்கிடணும். சில நேரங்களில் செய்ய வேண்டியது நிறைய இருக்கும், அதுக்கு சோர்ஸ் ரிசோர்சஸ் இருக்காது, அந்த ரிசோர்சஸ் தான் மணி. இப்ப நமக்கு செய்ய வேண்டியது உதாரணமா, நம்ம உலகத்துல யாருமே ஏழைகளே இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சா, அதை நம்ம நிவர்த்தி பண்றதுக்குள்ள பணம் நம்மகிட்ட கிடையாது. நம்ம எடுத்துக்கலாம், நம்ம வந்து நிறைய செய்ய வேண்டிய வேலைன்னு நிறைய இருக்கு. நம்ம வேலை போக மற்றவங்களுக்கு நமக்குன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் இருக்கும், மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும்னு பார்த்தோம்னா ஏகப்பட்டது இருக்கு, செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அதுகளுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ண முடியுமான்னு சொன்னா, அப்ப அதனுடைய ஒரு எல்லை வளர்த்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சர்ப்ளஸ் ஆகுதோ, நமக்கு தேவைக்கு போக மீதியை நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம்னு முயற்சி பண்ணிக்கலாம். இப்ப நமக்குமே கூட இப்போ உள்ள சமுதாயத்தை பொறுத்தவரை நாம வந்து ஒரு சேவிங்ஸ் கூட நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு செலவுக்கு மட்டும் போதும் நீட்டு சொன்னா, நாளைக்கு எனக்கு நான் சேவிக்கலாம் வேண்டியதில்லைன்ட்டுலாம் அப்படிலாம் இல்லை. இந்த இது போகவும் இருக்குன்னா சூழ்நிலை எப்படிலாம் மாறும். இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க வந்து நாளைக்கு ஒரு தொழில் பண்றான், இன்னைக்கு லாபகரமா ஓடிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு லாபகரமா ஓடுமான்னு சொல்ல முடியாது. நமக்கு இப்போதைக்கு தேவைக்கு மட்டும் போக எதிர்கால தேவையையும் சேர்த்து நம்முடைய நமக்கு தேவையான அமௌண்ட்டு வச்சுக்க வேண்டியதான். அது போக மீதி இருக்கிறதான் நம்ம வந்து இது பண்ணணும், அதுல ஒரு அளவு வச்சுக்கிடலாம், வச்சுக்கிட்டு இருந்துக்கலாம். பிறகு இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, அடுத்த சாஸ்திரங்கள்லாம் பொதுவா இந்த மாதிரி இது மத நூல்கள் எல்லாம் என்ன சொல்லி சொன்னா, 10ல் 1 நீ எடுத்து தனியா வச்சிரு, அது உன் பணம் இல்லைன்னு நினைச்சு தனியா எடுத்து வச்சிரு. அந்த 10ல் 1 எடுத்து வச்சிருக்க பணத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்து சொல்லி அப்படி ஒரு இதை கொடுக்குது. அப்படி கொடுக்கறவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் அமையும் சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுல நிறைய அவரு டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆமா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுடைய கர்மா, அவங்க கர்மா மாத்திர மாதிரி நம்ம வந்து பிச்சை போடுறது வந்து அந்த அந்த கர்மா நமக்கு வந்து சேருமா? அந்த மாதிரி அப்படி நாம எடுக்க கூடாது. நம்மளை பொறுத்த அளவுல நம்மளை பொறுத்தவரை நம்ம கர்மாவை தான் கனெக்ட் பண்ண முடியாது, அவங்க கர்மாவை நம்ம கனெக்ட் பண்ணாது. அவங்களை பொறுத்தவரை அவங்க கர்மானிட்டு எடுத்துக்கிடலாம். நம்மளை பொறுத்தவரை அது வந்து அவங்க கர்மாவை கனவைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டு கூடாது. ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட வராருங்கன்னா, உன் கர்மாவால உனக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டு கூடாது. அப்ப நம்ம கர்மா வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்க கியூர் பண்ண வேண்டியது, அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யறது தான் நம்முடைய கர்மா தான். அவ்வளவுதான்.